வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா. நீங்கள் பார்க்குறது ரெஸ்லிங் தமிழ் உல்ஃப் சேனல். நான் உங்கள் அஜய். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெஸ்லிங் நியூஸ் என்னென்னா, உண்மையான காரணம் எதற்கு ஓமாஸ் வர்சஸ் பிராக்லஸ்னர் மீண்டும் ரோமனுடன் மோத நினைக்கும் சாமி ஜெயின் மற்றும் லைவ் இவெண்ட்டில் நடக்கப் போவது, மற்றும் ரிலீஸ் செய்யப்பட்டாரா மேட் ரிடில், வருத்தத்தில் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்கள். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெஸல்மனியா ஹாலிவுட்ல நமக்கெல்லாம் மண்ணவாரி போடுற மாதிரி நமக்கு கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் எதுன்னா, நம்மளோட பீஸ்ட் பிராக்லஸ்னர் வர்சஸ் த ஜெயின்ட் ஓமாஸ் தான். இந்த மேட்ச் நமக்கு நம்ம துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாம என்ன நினைச்சதோ பிராக்லஸ்னர் வர்சஸ் குந்தர் மேட்ச் தான். ஆனால் டபுள் டோர் என்ன பிளான் போட்டிருந்தாங்கன்னா பிராக்லஸ்னர் வர்சஸ் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ரஜினி ரெசர்ஸும் மோதந்தே இல்லை. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெஸல்மனியால ஒரு மேட்ச் வச்சு பெரிய லெவல் ஹைப் பண்ண சொல்ற நினச்சி தான் இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் இந்த மேட்ச்சுக்கு ஒத்துக்கவே இல்லை, பிராக்லஸ்னர் கூட மோதவே மாட்டேன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் நம்மளோட குந்தர் கூட என்ன சரியான ஒரு ஸ்டோரி லைனும் இல்லை, அவருக்கு இப்படிக்கு இன்டர்கான சாம்பியன் இருக்குது, அதை நம்ம லாஸ் பண்ண முடியாது பிராக்டர்ஸ்னர் கிட்ட சொல்லிட்டு அந்த மேட்ச்சை தள்ளி வச்சுட்டாங்க. கடைசியில் அவங்க வச்சாங்க பாரு நமக்கெல்லாம் ஆப்பு, நம்ம ஓமாஸ் கூட மேட்ச் வச்சுட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த ஓமாஸ் கூட நடக்க போகிற மேட்ச்சில் பாபி லாஸ்ட் இன்டர்ஃபியூ ஆகி ஹர்ட் பிஸ்னஸ் ஒன்றா சேருமா, அப்படி பற்றி நினைக்கிறீங்களா சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இந்த மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை சாமி ஜெயினுடன் மோதல் நினைக்கும் ரோமன் ரைன்ஸ். நம்மளோட டபுள் டபிள்யூ என்ன பிளான் பண்ணுறாங்களோ தெரியல. நம்மளோட சாமி ஜெயின் வர்சஸ் ரோமன் ரைன்ஸ் சொல்லிட்டு ஒரு லைவ் இவெண்ட் ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லைவ் இவெண்ட்டுக்கான ஒரு மவுசே இல்லாமல் போச்சுங்க. டிக்கெட் செல்லிங் அதனால ரொம்ப டவுனாக இருக்கவே டபுள்யூ இந்த மேட்ச் முடிவு பண்ணாங்க. இந்த மேட்ச் டபுள் டபிள்யூ முடிவு பண்ணாங்கன்னா ரோமன் ரைன்ஸ் அண்ட் சோலோசிக்கா வர்சஸ் சாமி ஜெயின் அண்ட் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு மேட்ச் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த மேட்ச்சுக்கான டிக்கெட் செல்லிங் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் இந்த மேட்ச் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாமி ஜெயின் வர்சஸ் ரோமன் ரைன்ஸ்க்காக ஒரு அன்டிஸ்டபிள் மேட்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் இப்போ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை அந்த ஃபீல் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா? ரெஸ்ல்மேனியா அந்த மேட்ச் டே ஒன்ல டே டூவில் நடக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இந்த ஃபியூட் இப்படியே முடிஞ்சு சாமி ஜெயின் அண்டு த கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் த யூசர்ஸ் ஃபார் அன்டிஸ்டபியூட்டட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக நடக்குமா சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, நம்மளோட மேட்ரல் தான். நம்மளோட ரிடில் இப்போத்துக்கு இன்ஜுரி காரணமாக வெளியே இருக்கிற பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலங்க ஒரிஜினல் ரீசன், ஆல்ரெடி அவர் வெல்னஸ் பாலிசி, அதாவது டபிள்யூலே ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸை மீறினால அவர் இப்போத்துக்கு 4 weeks, அதாவது ஒரு மாதத்துக்கு அவர் டெலிவிஷனில் காமிக்காமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான ரீசன் என்ன, அவர் தன்னோட லவ்வர் கூட ஏகப்பட்ட லீலைகள் இருந்ததுனால அவரால் டபுள் டபிள்யூ கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. இதனால் டபுள் டபிள்யூ பற்றிக்கு அவரை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமல் சொல்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒருவேளை ரெடில் வந்து ரெசல்மே ரிட்டர்ன் ஆகிருப்பு, நம்மளை யாருக்காவது ஒரு மேட்ச் கொடுப்பார சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் என்ன எதிர்பார்த்தேன், நம்ம ரெடில் வல்ல ரேண்டி ஆட்டன் தான் ரெசல்மே நடக்கும்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி மண்ணவாரி போட்டாங்க. இப்போதைக்கு டபுள் டபிள்யூ ரெஸ்லர்ஸும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெஸ்ல்மேனியா டே ஒன் டே டூ சொல்லிட்டு பிரித்து வச்சுருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சில மிட்கார்ட் ரெஸ்லர்ஸ்க்கான வாய்ப்புகள் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டபுள் டபிள்யூவில் அந்த ஆண்ட்ரே த மெமல் ஜோன் மெமோரியல் ராயல் சொல்லிட்டு ஒரு பேட்டர் ராயல் சொல்லி இருக்கும். இதுலேயே 40 ரெஸ்லர்கள் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் இந்த தடவை ரெஸ்லர் மிஸ் பண்ணுறாங்க. நம்மளோட ரிக்கஷீட் முஸ்தபா அலி அந்த மாதிரியான ஒரு மிட்கார்ட் ரெஸ்லர்னால் இப்போதைக்கு நாங்கள் டெலிவிஷன் ஷோஸில் வரமாட்டோம், ரெஸ்ல்மேனியாவில் எங்களுக்கான ஒரு ஹைப் இருக்கமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்க. நிறையா பேப்பரை டபுள் டபிள்யூ எவ்வளோ கட் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த ரெஸ்ல்மேனியாவில் அவங்க ஆண்ட்ரேட் ஜெயின் மெமோரியல் நடக்குமா இல்லை வேற ஏதோ ஒரு பேட்டில் ட்ராயல் நடக்குமா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க. நாலாம் சின்ன வயசு வந்து ஆண்ட்ரேட் மெமோரியல் நடப்பான், ஆனால் இப்போதைக்கே அது ஒரு ஸ்மாக் டவுன்லேயே முடிச்சிடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். வளர்ந்து வர இந்த சின்ன சின்ன ரெஸ்லர்ஸை டபுள் டபிள்யூ ரெஸ்ல்மேனியாவில் இந்த மாதிரி ஒரு பேட்டில் ட்ராயலோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ வச்சு அவங்களுக்கான ஒரு மிட்கார்ட்டை ஏற்றி கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் என்ன சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு என்றைக்குமே தாங்க. ஓகே கைஸ், பாய்.